ஹாய் காய்ஸ், நான் தான் ஹரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செம்மையான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபோர் ஃபிங்கர் பிளேயர், தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட்டு ஃபோர் ஃபிங்கர் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழையிட்டுருக்கிற ஃபோர் ஃபிங்கர் பிளேயர், ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், ஓகே? நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பேர் தான். நாளைக்கு பார்த்திங்கன்னா வேறு டாப் ஃபைவ் ஹேக்கர்ஸ் ஹேக்கர் மாதிரி விளையாடிக்கிறான், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்க த்ரீ ஃபிங்கர் பிளேயர் பெஸ்ட்டாக நான் போடுவேன், ஓகேவா? பெஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய யூடியூப் சேனல் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி நான் போட்டிருப்பேன், நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த லெவலுக்கு நான் எடுத்துருந்திருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிங்கர் பிளேயர்னால் சும்மா விளாண்ட மட்டும் இல்லை, ஹெட்செட் பியூர் குவாலிட்டி அடிக்கிற பிளேயர்னு நடத்தப்பட்டிருக்கேன், ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி ரூட் ட்ராப்பு வேறு லெவலில், நேற்று வந்து 400 ஃபாலோவர்ஸ் வந்துருந்துச்சு, சூப்பர். நான் சொன்னேன் ஃபேஸ்புக் வீடியோ போட்டாச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு ரெஸ்பான்ஸு, ஓகே? அதுக்கே ஒரு சரி எதுவும் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு, ஓகே பார்த்துக்குருவோம். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகே? ரூட் ட்ராப் லிங்க் கொடுத்துருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிவ்வே நடக்கும்போதே கரெக்டாக கரண்ட் கட் ஆகிடுச்சு, மொத்தமாக சோழி முடிஞ்சு, இல்லாட்டி வேறு லெவலில் கிவ்வே தந்திருப்பார் நம்ம வினித் ப்ரோ. ஏன்னா வினித் ப்ரோ தான் இப்போ ரூட் ட்ராப்பை ஃபுல்லாமே பார்க்குறாங்க. அது மாதிரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சும்மா ஆன்லைனில் ஒரு 1000 பேர் பார்த்தீங்கனாலே சும்மா போய் டைமண்ட் கிவ்வே வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஆனால் அவங்க என்ன ரூல்ஸ்னால் நீங்கள் போய் வின் பண்ணணும், ஓகே? அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம். நீங்கள் போய் வின் பண்ணோம்னா சும்மா ஒரு கிளாஸ் கூட இருக்கட்டும், எதாக இருந்தாலும் மோஸ்ட் கில் எடுத்தாலும் ஒரு 200 டைமண்ட், 100 டைமண்ட், 50 டைமண்ட் இந்த மாதிரி தருவாங்க, ஓகே? இதெல்லாம் பார்த்துக்குருவோம். இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம், ஓகே? அந்த ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிற ஐடி யார்னு பார்த்துருவோம், ஓகேவா? அப்படியே லைவில் தான் நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு மேலே ரெக்கார்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கைன் மாஸ்டெலாம் போட மாட்டேன், ஓகே? பேஸ்ட் கொடுத்துருவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா யோயி கேமிங். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பழகிட்டு இருக்காரு, ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு, இப்போ தான் ஃபோன் வாங்கியிருக்காரு, ஓகேவா? ஒரு கேமிங் ஃபோன் வாங்கியிருக்காரு, ஒரு நல்ல ஃபோனு, செம்ம ஃபோன்னே சொல்லலாம். பேர் வந்து ஏதோ ஒன்று சொன்னார், மறந்துருச்சு, ஆனால் கேமிங் மொபைல், ஓகேவா? 20,000 மேலே இருந்துச்சு, 20,000 மேலே, 30 20 ஆனால் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, ஓகேவா? இவரோட ஹெட்செட் ரேட் பாருங்கள், ஹெட்செட் ரேட் 52 வச்சுருக்காரு, ஆள் அட்டகாசமாக விளாட்றாரு, ஓகேவா? ரூல்ஸ் பிரேக்கர் கில்டு லீடர் பார்த்தீங்கன்னா ரிவால்ஸ் கேமிங். ஆஹா, எஸ்பாபி இப்போ யார் ரெக்கீஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவிலேயே அன்கிராஜுவேட்டடில் ஒரு பெரிய நல்ல ஒரு பிளேயர், இவரும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிங்கர் பிளேயர் தான். இவரெலாம் இந்தியா, அது இந்தியா லெவலில் போடுவோம், டாப் பிளேயர்னே சொல்லலாம். அன்கிராஜுவேட் நம்ம கோல்டன் ஹவாக் இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க, டோட்டல் கேமிங் காட்டி விளையாடுவாங்க, அந்த மாதிரி பிளேயர் தான் இவர். இவரையும் நம்ம போடுவோம், ஓகேவா? ரிவால்ஸ் கேமிங், ஓகே, இந்த கிட்டத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிளேயர் தான், ஓகே? இப்போ பார்க்க போறீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் கொண்டு வருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் சூப்பராக அடிப்பான், ஒரு 4 பேராக இருந்தாலும் ஓரளவு சமாளிப்பான், ஹெட் ஷாட் அடிப்பான், அடித்தாலே ஹெட் ஷாட் தான், வேறு யாருமே இல்லை. நான் போட்டோன்னே தெரியும், மோஸ்ட்லி எல்லா பழைய பிளேயருக்கும் நம்ம ஆளை தெரியும் கண்டிப்பாக. குட்டி பையன் நம்ம ஆள் ரோஹித் 21, ஆடியர் ரோஹித் 21 ராய் ஸ்டாரோட மேட்ச் விளாண்டுருப்பான், ஓகேவா? பிவிஎஸ் கேமிங்கில் ராய் ஸ்டாரோடலாம் மேட்ச் விளாண்டுட்டு ராய் ஸ்டாருக்கே 1 டேப் வச்சுருப்பான், வேறு லெவலில் விளாடுவான். நின்று மூமெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அட்டி பிச்சு எடுத்துருவான், ஃபோர் ஃபிங்கர் பிளேயர்னால நல்லா குளோவால் போட்டு, ஃபாஸ்ட்டாக குளோவால் போட்டு அந்த அட்டி எங்கள் தரமாக இருக்கும், ஓகே? பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எங்கள் கில்டில் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம், ஓகேவா? எங்கள் கில்டில் வந்து பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம். அண்டு ஃபோர் ஃபிங்கர் பிளேயரில் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கான், த்ரீ ஃபிங்கர்லேருந்து தான். இன்னொருத்தவன் ஹாங்காங் காரன், ஓகேவா? ஹாங்காங்கிலேருந்து வந்திருக்கான், ஓகே, அவனை பற்றி பார்ப்போம் இப்போ. ஓகே, இந்த ஹாங்காங் காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் தான், ஓகேவா? தமிழ்நாட்டு பிளேயர் தான், இப்போ வந்து அங்கே செட்டில் ஆகியிருக்காங்க, ஹாங்காங்கில் இருக்காங்க. இவனு குட்டி பையன் ஸ்மார்ட்டாக இருப்பான், செம்மையாக இருப்பான், ஓகேவா? ஆள் வந்து தரமாக இருப்பான், ஓகே? இவன் யாருன்னு நான் போட்டவனே தெரிஞ்சிடும், ஒன் ஷாட்டு பட்டையை கலப்பான், அட்டி அப்படி பிச்சு எடுப்பான். மேக்ஸ் என்எம் எத்தனை பேர்த்துக்கு தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ஃபோர் ஃபிங்கரில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஓகே? இப்போ நான் சொல்கிறது ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடி அவனோட வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிங்கரில் விளையாண்டுக்கிட்டு இருப்பான், பக்காவாக அந்த ஒன் ஷாட்டு இருக்குது, எப்படி லட்டு மாதிரி எடுப்பான், மூஞ்சியை சேர்த்து ஒன்று அட்டி வைப்பாமல் இருக்க வேறு லெவலில் இருக்கும், ஓகே? இவனை செலக்ட் பண்ணியிருக்கேன், தேர்ட் பிளேஸ் கரெக்டான பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரோஹித் 21 எப்படின்னா 21 வந்து இப்போ கற்றுக்கிட்டனால அவனை கொடுக்குறான், ஆனால் ஹெட் ஷாட் ரேட்டு அவனை மாதிரி இவன் அடிக்க முடியாது, ஆனால் வந்து ஒன் டேப் இவனை மாதிரி அவன் அடிக்க முடியாது, ஓகேவா? எல்லாமே இதுதான் மாற்றி மாற்றி இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஃபாஸ்டஸ்ட் பிளேயர்னே சொல்லலாம், ஓகே? மேக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இவருக்கு ஏன், ஓகே, இவருக்கு ஏன் இந்த பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேனா, ஓகேவா? செகண்ட் பிளேஸ்மெண்ட் ஏன் கொடுத்துருக்கேன்னா ஒரு ஒன் டேப்பில் இருக்கலாம், ஹெட் ஷாட்டில் இருக்கலாம், மூமெண்ட்டில் இருக்கலாம், ஒரு செட்டிங்ஸில் இருக்கலாம், ஓகே? கஸ்டமைஸ் ஒடி ரொம்ப பிடிக்கும் அவரோட அந்த ஹெச்ஓடி செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஓகே? வேறு லெவலில் இருக்குது, ஓகே? பார்ப்போம், இவரோட நேம் பார்த்துருவோம்,
ஒன்றும் இல்லை, உடனே சொல்லுவாங்க காசு வாங்கிட்டீரா அப்படி அப்படின்னு. ஓகே இல்லை, இவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், 7S RSG 7 சட்டு. ஓகேவா ப்ரோ? 7S RSG 7 சட்டு. நிறைய பேர் இவரோட வீடியோவை எடுத்து போட்டு இவருக்கு ரியாக்ஷன் வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது நான் அப்படி என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்த்தேன். வேறு லெவல் அடித்தார் ஷாட்டு. ஹெட் ஷாட் ரேட்லாம் அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் 4 ஃபிங்கர் பிளேயர் மூவ்மெண்ட் இருக்கும். 37 வச்சுருக்காரு, நார்மலாக அடித்தாவே 37 வச்சுருக்காரு. ஆனால் கிலோ லைஃப் டைம், ஓகேவா, லைஃப் டைம் பார்ப்போம். அப்பா சாமியோ, லைஃப் டைம் 45 வச்சுருக்காரு, பங்கமாக இருக்குது. ஓகே, நாளைக்கு இதை விட நீங்கள் ஹேக்கர்ஸ்லாம் பார்க்க போறியோ அது இதை விட வேறு லெவலில் இருக்கும். தமிழ்நாடு பெஸ்ட் ஹேக்கர்ஸ் ஃபைவ், டாப் ஃபைவ் ஹேக்கர்ஸ் போடுவோம். ஓகே, 4 பிளேயர் செட்டிங்ஸ், 1 டேப் மட்டும் அடிப்பார். கையில் பார்த்தாலே தெரியுது டபுள் ஷாட் கன்னோட நிற்கிறாரு, தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 4 ஃபிங்கர் பிளேயர், செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுப்பார். இப்போ நான் அடுத்து நம்பர் ஒனில் கொடுத்தது எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பெஸ்ட்டு 4 ஃபிங்கர் பிளேயர், நல்ல ஒரு ஃபேமஸான பிளேயரு. இவனோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேக்ஸுக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த பிளேயர், டாப் 1 பிளேயர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த ஃபஸ்ட் இடம் ஒரு பெஸ்ட்டு பிளேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்கள், யார்ட்டையும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் வேறு என்னத்தை பண்ணுறது. ஏன்னா ஹேக்கர்னு இவனுக்கு டிமாண்டர் ஸ்கில்ட் வச்சாங்க. ஏன் நானே சொல்லுவேன் ஹேக்கர்னு அந்த அளவுக்கு அடித்தான். ஒன்றும் இல்லை, இந்த நேற்று பிவிஎஸ் கேமிங் டோர்னமெண்ட்டில் ஐஜிபிஎல் ஸ்குவாட ஒரு ஆளுண்டு 4 பேர்த்த ஹேக்கர் மாதிரி ஹெட்ஷாட் அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி ஜோனில் 4 பேர் அவங்களே ஹெட்ஷாட் அடித்தான். ஒரு ஆள் மட்டும் இந்த டீமில் வந்து 2 பேர் உயிரோட இருக்காங்க, இவன் மட்டுமே கடைசி பிசி மாதிரி குளோவல் போட்டு அவனையும் ஹேக்கர் மாதிரி அடிக்கிறான் அந்தளவுக்கு. ஓகேவா? அந்தளவுக்கு யாராவே எல்லாருமே கேட்பியா. ஓகேவா? ஒன்றும் இல்லை, பேஸ் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஆர்ஜி பிரகா ரன் கேமிங் கில்டு அப்படி விளாடு. ஒன்றும் இல்லை, போய் ரன் கேமிங் சர்ச் பண்ணுங்கள் ப்ரோ. ரன் கேமிங் ஐபேட் பிளேயர்னு போட்டிருப்பார் நம்ம ஆள், ஐபேட் பிளேயர் போட்டிருப்பார். போய் அதை போய் தொட்டு பாருங்கள், அந்த 4 ஃபிங்கர் பிளேயர் எப்படி விளாட்றான்னு சொல்லி அங்கே வீடியோ பார்த்துக்கோங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இவளோட நான் வீடியோ ஃபுல்லாக ஹேண்ட் கேம்லாம் போட்டுருவேன். ஓகேவா? இவளோட ஹேண்ட் கேம் ஃபுல்லாக போட்டுருவேன். ஆனால் வந்து என்னோடய சேனலில் வந்து நான் இப்போ சொல்கிறேன், மோஸ்ட்லி யாரோட வீடியோவும் நான் போட மாட்டேன், எனக்கு அந்த போட்டு காமிக்கிறது இந்த இதெல்லாம் பிடிக்காது. ஐடி சொல்கிறேன், ஏன்னா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கோ. ஓகேவா? அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து நல்லா பே பண்ணிக்கோ, கண்டிப்பாக அசர்ட் பண்ணுவாங்க, அசர்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. 4 ஃபிங்கர் பிளேயர் ஓகேவா? முடிஞ்சு இது தான் ஹேண்ட் கேம். பார்த்தீங்கன்னா அவள் சேனலில் போய் ஒன்றும் இல்லை, 7S RSG அடிச்சினாலே அங்கே வரும் வீடியோ வரும். அண்டு பார்த்தீங்கன்னா என்ன மேக்ஸ் மேக்ஸ் FF அடிச்சினா யூடியூப் சேனல் வரும். அண்டு பார்த்தீங்கன்னா யோயி கேமிங்க்கு வந்து சேனல் இல்லை, நம்ம 21 சேனல் இல்லை. அண்டு பார்த்தீங்கன்னா டாப் 1 பிளேயர் பிரகாக்கு ஒரு சேனல் வச்சுருந்தான், ஆனால் வந்து அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை. அவன் நினச்சா வரலாம், சும்மா ரன் பண்ணல, 400 சப்ஸ்கிரைபரோ எதோ வச்சுருக்கான் அவ்வளோதான். ஆனால் வீடியோ போட்டான் வச்சுக்கோங்களேன், 5K likes 2K likes வரும், அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கு அவனுக்கு. ஓகே, மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இத்தனை 4 ஃபிங்கர் பிளேயருக்கான சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பார்ட் 2 போடுவோம். இதுவரை நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன், பார்ட் 2 கேட்டிருந்தேன் யாருமே சொல்லலை. SRM கேமிங் சொன்னி அது மட்டும் நான் போட்டேன். ஓகேவா? SR கேமிங் PC பிளேயரில் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டார், அது மட்டும் நான் போட்டேன். நிறைய பேர் SRMக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கியா SRM கேமிங். ஓகே, அண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5 ஹேக்கர், அதில் ஐபேட்லேருந்து மொபைல், நம்ம தமிழ்நாட்டில் யார் நம்பர் 1 ஹேக்கர்னு நான் போட்டுறேன். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பாய்.